டிப்பரில் மணலை கடத்தியவர்கள் போலீசாரை கண்டுவிட்டு தப்பித்தோடிய போது வீதியிலே மணலை கொட்டிவிட்டு சென்றதால் வீதியோரமாக இருந்த தொலைத்தொடர்பு கம்பங்கள் சேதமடைந்ததோடு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியின் சிறுப்பிட்டி பகுதியிலேயே இவ்வாறான நிலை திங்கட்கிழமை அதிகாலையில் ஏற்பட்டது. அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் டிப்பரில் மணல் கடத்தப்பட்ட போது போலீசார் வாகனத்தை மறைத்துள்ளனர். இதனையடுத்து டிப்பரில் மணலை கடத்தியவர்கள் தப்பித்தோடியதோடு வீதியிலே மணலை கொட்டி விட்டும் சென்றுள்ளனர். இதன் காரணமாக வீதியோரமாக இருந்த தொலைத்தொடர்பு கம்பங்கள் சேதமடைந்ததோடு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொட்டப்பட்ட மணலை வீதியிலிருந்து அகற்றி ஒரு சிலர் வீடுகளுக்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவேறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொலிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.